இந்த கால நேரத்தில் ஆண்டவர் இந்த வேத பகுதிகளை வாசிக்கும்படியாக நேரங்களுக்கு கொடுத்துருப்பக்கு எங்களோடு இணைந்து இது கேட்குற வாசிக்கிற ஒரு பிள்ளைகளே நீர் ஆசீர்வதிங்க. ஆமேன். நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 119:121. நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடாதேயும். உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வு உள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின் எல்லா கட்டளைகளையும் செம்மையென்று நீ சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவேன் என்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆளவிட்டாதையும். மனசு செய்யும் இடுக்கண்களுக்கு என்னை விலக்கி விடுவிட்டார்களும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாயந்தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியன் அதிலே பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கவும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கு நிற்கும், என்னை உணர்ந்துள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்வேன். உமை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தேவனை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகள் என்றென்றைக்கு நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், என் உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உம்முடைய நியாயங்களின் என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்ட பொழுது எனக்கு அருவறுப்பாயிருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சகலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். பொய்யை பார்த்து பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களை நாம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
அதாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் மொழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரசாவப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அதனால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். உமது கற்பனைகள், நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவிய இருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியனை தேடிவராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நான் செபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் எழுந்து உம்மை தேட மயமப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவர. எத்தனை பேர் இந்த நாளை காணாதபடி மண்ணுக்கு முன்னாக போயிருப்பார்கள், ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து இசப்பா உம்மை துதிக்க நீ கொடுத்த கிருபிக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் அப்போ அந்த நேரங்களை வீணாக கழிக்காதபடி ஆண்டவர உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து செபிக்கிறவர்களாகவும் வேதம் வாசித்து இன்னும் கத்தருக்குள்ளே பலப்பட கத்திர எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிருபி செய்யுங்க. பாராட்டுங்க ஆண்டவர. கத்தாவே, எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிற பிள்ளைகளையும் கத்தாவே, அவர்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இதோடு இணைந்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை கேட்கும்போது கத்தர் ஆண்டவர் அவர்களுக்கு அனுமான இரக்கமுள்ள தேவனாக இருக்கிற தாப்பன் ஆண்டவரை இப்படி ஆக நீ செய்ய வேணுமா செபிக்கிறான். பாவங்கள் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு மீறி நடந்திருந்தால் அதை மன்னித்து சொப்பா, அதிலிருந்து மீண்டும் ஆண்டவரையும் துதிக்க நீர் எழுப்ப வேண்டுமா செபிக்கிறாங்க தாவே. இந்த நாட்கள் ஆண்டவர் நாங்கள் உம்முடைய கட்டளையும் கற்பனைகளையும் விட்டு விலகாதபடி, உம்முடைய வசனத்தை விட்டு விலகாதபடி, வசனத்துக்கு எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவர் இப்படி இருக்கும்போது நீர் எங்களை அருவறுப்பான காரியத்தை தான் பார்க்க முடியுமா ஆண்டவரை? நாங்கள் அப்படி இல்லாதபடி உமக்கு பிரியமான காரியங்கள் ஆண்டவர் உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க கத்த நீர் கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் ஆண்டவர் நாங்கள் பிடித்து அதன்படி நடக்க கத்த கிருபை செய்யுங்க. நியாய தீர்ப்புகள் இருக்குது என்று நாங்கள் தெரிந்து ஆண்டவர் மனம் போன போக்கில் போகாதபடி ஆண்டவர் அப்பா ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது கத்தாவை அதில் கைவிடப்பட்ட நிலைமையில் இல்லாதபடி உம்முடைய நாமத்தில் ஆண்டவர் உம்முடைய அப்பா உம்மிடத்தில் வர அதுலேருந்து கத்தா ஒரு வீழ்ச்சியை தர வேணுமா செபிக்கிறேங்க தாவே. சோப்பா, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டுங்க தாவே. இந்த நாளில் ஆண்டவர் யாரும் ரெண்டு ஒரு பலவீனங்களில் கஷ்டப்படுறாங்களோ, அருமையினாலும் கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் ரெண்டு ஒரு இசப்பா நீர் இறங்கி உதவி செய்ய வேணுமா செபிக்கிறங்க தாவே. அந்த ஒரே மெஸ்தூத்திரங்க தான் கடந்த ஒரு நெல்னால் பாதிக்கப்பட்டிருக்க தாவே. ஆண்டு ஒரே சரீரத்தில் பல பலவீனங்கள்னால ஆண்டு வர அதுலேருந்து ஆண்டு ஒரு கத்தர் ஆண்டு ஒரு தீராத வியாதியாக இருந்தால் நீ இயேசுவ நீர் எல்லாவற்றையும் தீர்க்கிற தேவனாக இருக்கிற அப்பா எல்லாம் உம்மிடத்தில் இருக்க அந்த வசனங்களை கண்டுபிடிச்ச கத்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டு வர. இன்னும் ஆண்டு இந்த காலை நேரத்தில் துதித்து மீது இந்த வேலைகளை எல்லாம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் நண்டு ஒரு போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. எல்லாம் உம்முடைய கருத்திலே தருகிறேன், இயேசு மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யறதுக்கு பிசாசே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறோம், ஆமேன்.